திருப்பலி முன்னுரை. இரு இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலம் நான்காம் ஞாயிறை சிறப்பிக்கும் இந்நாளில் புனித தொன்போஸ்கோ அன்பு இறை மக்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். குழந்தை இயேசு நமக்கு அளித்த அன்னை மரியாவை இன்று நம்மிடையே பலர் மறந்து புறக்கணித்து வேறு பாதையில் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என எலிசபெத்து மரியாவை வாழ்த்தி பாடியது போல நாமும் நமது அன்னையை வாழ்த்துவோம். அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய், நமக்கெல்லாம் அருள் வழங்கும் தாய் என்பதை உணர்வோம். கடவுள் தம் தூதர் வழியாய் அறிவித்த இறை திட்டத்திற்கு யோசேப்பு பணிந்து நடந்தது போல நாமும் கடவுளின் இறை திட்டத்தை நிறைவேற்ற அழைக்கப்படும் போது அதை எவ்வாறு எந்த மனநிலையோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை சிந்திப்போம். கடமை உணர்வோடும் பணிவோடும் அன்போடும் இறை திட்டத்திற்கு செவிமடுக்க நம்மையே நாம் தயாரிப்போம். நம் மீட்பர் இயேசு நம் உள்ளங்களில் பிறக்க அமைதி என்னும் குடலை
தயாராக்குவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு இணைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியவர்கள் உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பேன். உரை பணிதனிடம் வெண்மையவே இறைவாவுமது இரக்க பெருக்கினிலே என்னேலிரக்கம் கொள்வே. ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பேன். ஆண்டவரே நான் தூய்மையவே உரை பொழுதனிலும் வெண்மையவே. பிதாவும் சுதனும் தூயராவியும் சுதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆவியிருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஜீவிப்போமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உமது திருமகன் மனிதரானதை வானத்துதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாற்றி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை முதல் வாசகம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவர். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 10-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆசாக்கு மீண்டும் திருவாக்கி அருளை சொல்லியது, உம் கடவுளாய் ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழும் பாதாளத்தின் மேலும் வானத்தில தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை நான் சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையாம், தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்லுவதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சளிப்படிய செய்தது போதாது என்றார். எனது கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கின்றீர்களே. ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை தருவார். இதோ
கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் எண் 24. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. 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 மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசச்சமணமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இரண்டாம் வாசகம். தாவீதின் மறைவரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திரு தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமதியும் உரித்தாகுக. நற்செய்தி தருவதாக கடவுள் தாம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவூதின் வழிமரபினர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
பிறையிடத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க, இவர் வழியாகவே நாங்கள் திருதூது பணியை செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துக்கு உரியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆன்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என பெயரிடுவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒன்றாம் அதிகாரம் 18-24 வரை உள்ள இறைவசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பு, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முகையூர் மகிமை மாதாவின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியை மாதா டிவியில் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருகை காலத்தினுடைய 4வது வாரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு 2 கருத்துக்களை முன்வைக்கின்றன. ஒன்று,
கடவுள் நம்மோடு நமக்காக இருக்கின்றார். இரண்டாவது, பாவிகளை மீட்கவே வந்தார் என்பதை இரண்டு கருத்துக்களை முன்வைக்கின்றன. அரசன் ஒருவன் இருந்தார். அவருக்கு பல நாட்களாகவே ஒரு சந்தேகம் ஒன்று எழுந்தது. கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? அவன் நினைத்திருந்தால் யாராவது ஒரு வானத்துதரையோ அல்லது ஒரு புனிதரையோ அல்லது வேறு ஒரு மனிதரையோ அனுப்பியிருக்கலாம். கடவுளே மனிதராக ஏன் பிறந்தார் என்ற ஒரு சந்தேகத்திற்கு பதில் வேண்டும் என்று தன்னுடைய அமைச்சர்களிடம் கேட்கின்றார். கடவுள் ஏன் மனிதராக பிறந்தார் என்பதற்கான பதிலை யார் சொல்கிறார்களோ அவளுக்கு சிறந்த சன்மானமும் கிடைக்கும், பரிசும் கிடைக்கும் என்று சொல்கின்றார். ஒரு குறிப்பிட்ட நாள் அவகாசம் கொடுக்கின்றார். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு அமைச்சர்களும் இதற்கு பதில் தருவதற்காக அவர்கள் தங்களையே தயாரித்து கொண்டிருக்கிறார்கள், சிந்திக்கின்றார்கள், பலரை கேட்கின்றார்கள். கடவுள் ஏன் மனிதராக பிறக்க வேண்டும் என்று நாட்கள் சென்று கொண்டிருக்கின. அரசன் சொன்ன அந்த நாட்களும் நெருங்கி வந்துவிட்டது. அரசன் அந்த நாள் அந்த அரசன் தன்னுடைய ஒரே மகனை, தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு படகிலே ஒரு சில போர் வீரர்களோடும் ஒரு சில அமைச்சர்களோடும் ஆற்றிலே படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு விளையாடி கொண்டும் அந்த குழந்தையை ரசித்து கொண்டும் படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த படகானது நடு ஆற்றிற்கு சென்றவுடனே அந்த அமைச்சர்கள் ஒருவர் அரசருடைய கையை தட்டி விடுகின்றார். அந்த குழந்தை ஆற்றில் விழுந்து விடுகின்றது. ஆற்றில் விழுந்த அடுத்த கணமே அரசர் ஆற்றில் குதித்து அந்த மகனை, தன் மகனை தூக்கி கொண்டு கோபத்தோடு மேலே ஏறுகின்றார், படகில் ஏறுகின்றார். யார் என்னுடைய மகனை தட்டிவிட்டது என்று சொல்லி மிக கோபத்தோடு தன்னுடைய இடுப்பில் வைத்திருந்த வாளால் வெட்ட முன் வருகின்றார். அப்பொழுது அந்த கையை தட்டிவிட்ட அமைச்சர், அரசரே, நான் தான் செய்தேன். ஆனால் நீங்கள் என்னை கொலை செய்வதற்கு முன்பாக, என்னை தண்டிப்பதற்கு முன்பாக நான் ஏன் இவ்வாறு செய்தேன் என்பதை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். பிறகு நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்கின்றார். உடனே அரசர் என்ன சொல்லப்போகிறார் சொல்லுன்னு கேட்கின்றார். அரசரே, இந்த படகிலே இத்தனை போர்வீரர்கள் இருக்கிறார்கள், இத்தனை அமைச்சர்கள் இருக்கின்றோம். உங்களுடைய மகன் விழுந்த உடனே நீங்கள் எங்களுக்கு ஒரு குதியுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தால் அல்லது ஆணையிட்டிருந்தால் நாங்கள் எல்லாரும் குதித்து உங்களுடைய மகனை காப்பாற்றியிருப்போம். ஆனால் நீங்கள் ஏன் ஆற்றில் குதித்து உங்களுடைய மகனை காப்பாற்றினீர்கள் என்று கேட்டபொழுது அந்த அரசன் சொன்னானா, ஆற்றில் விழுந்தது என்னுடைய ஒரே மகன், என்னுடைய சொந்த மகன். நான் உங்களுக்கு ஆணையிடுவதற்குள்ளாக என் மகன் இறந்து போயிருந்தால் என்னவே தான் நானே குதித்து என் மகனை காப்பாற்றினேன் என்று சொன்னாராம் அரசர். அரசரே, இது போலதான் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி கேட்டீர்களே, கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டீர்களே, அதற்கு பதில் சொல்கிறேன். கடவுள் ஏன் மனிதனாக பிறந்தார் என்றால் தன்னுடைய மக்கள் அனைவரையும் மீட்பதற்காக, தன் மக்களையெல்லாம் அன்பு செய்வதற்காக, தன் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கடவுள் அவரே மனிதராக பிறந்தார் என்று பதில் சொன்னாராம். உடன் அரசன் அவனை மன்னித்து அவரை விட்டுவிட்டாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை நாம் வாசி கேட்டோம். இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதற்கான முதல் பிரசனம், கடவுள் நம்மோடு நமக்காக இருக்கின்றார். அதுதான் இம்மானுவேல் என்று அழைக்கின்றோம். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அது மட்டுமல்ல, அவர் நம் சார்பாக இருக்கின்ற கடவுள், நம் சார்பாக இருக்கின்ற கடவுள். நாம் வேதனை உறுகின்ற பொழுது, நாம் அலல்படுகின்ற பொழுது, துன்பப்படுகின்றது, நம் சார்பாக இருக்கின்றார் கடவுள். எனவே இந்த இயேசு கிறிஸ்தனுடைய அந்த பிறப்பு எதை சொல்வது என்றால் கடவுள் நம்மோடு நமக்காக நம் சார்பாக இருக்கின்றார் என்பதை முதல் கருத்து விடுகின்றது.
யாரெல்லாம் துன்பப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் தனிமையில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் எனக்கு யாருமே இல்லை என்று இருக்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் கடவுள் அவர்கள் சார்பாக இருக்கின்றார். இன்று எத்தனையோ மனிதர்கள், எனக்கென்று யாரும் இல்லையே, என்னை அன்பு செய்ய, என்னை ஏற்றுக்கொள்ள, என்னை மன்னிக்க, எனக்கு ஆதரவு சொல்ல, எனக்கு ஆலோசனை சொல்ல, என்னை வழிகாட்ட யாரும் இல்லை என்று இயங்கிக் கொண்டவர்களுக்கெல்லாம் கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி என்னவென்றால், கடவுள் உங்களுக்காக, உங்கள் சார்பாக, நம் சார்பாக இருக்கின்றார் என்பதை அவருடைய பிறப்பு நமக்கு முன்வைக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 மாதத்திற்கு முன்பாக வேப்பூரிலிருந்து 3 சகோதரிகள், 2 குழந்தைகள், 1 பெரியவர், இவர்கள் முதல் சனிக்கிழமை முகையூர் மகிமை மாதாவினுடைய அந்த திருப்பலியில் பங்கெடுப்பதற்காக வேப்பூரிலிருந்து வந்தார்கள். சரியாக 4 மணிக்கெல்லாம் வந்து என்னுடைய கதவை தட்டினார்கள். அவர்கள் எங்கிருந்து வந்து கேட்ட பொழுது, நாங்கள் வேப்பூரிலிருந்து வருகிறோம், இன்று மகிமை மாதாவுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்றோம், கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கோம் கேட்ட பொழுது, உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்ன பொழுது, அவர் சொன்ன ஒரு பெயர் ராஜலட்சுமி, ஒருவர் பெயர் மங்களம், ஒருவர் பெயர் காமாட்சி. இந்த 3 சகோதரிகள், 2 குழந்தைகள், எதற்காக வந்தீர்கள் வேப்பூரிலிருந்து? வேப்பூருக்கு அந்தாண்டிற்கு ஒரு சிறிய கிராமம், அங்கிருந்து ஏன் இங்கு முகையூருக்கு, முகையூர் மகிழ் மாதாவிற்கு வந்த வந்தீர்கள் கேட்ட பொழுது, இதுதான் எங்களுடைய குல தெய்வம், இந்த தாய் தான் எங்கள் தாய், எனக்குரிய 16 ஆண்டுகளாக நாங்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு துன்பம் கஷ்டம் பிரச்சனை வந்த பொழுது இந்த தாயிடம்தான் வருவோம் அப்படின்னு சொன்னார்கள். சரி, இப்பொழுது என்ன பிரச்சனை என்று கேட்ட பொழுது, ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனையை சொன்னார்கள். ஒரு தாய் சொன்னார்கள், இவருடைய மகன் படித்து விட்டு வேலைக்கு செல்லாமல் குடித்து கொண்டு ஊர் சுற்றி கொண்டு இருக்கிறான், அவன் ஒரு மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னையிடம் வந்திருக்கின்றேன், ஜெபிக்க வந்திருக்கின்றேன் சொன்னார். இன்னொரு தாய் கேட்டு, நீ எதற்காக வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், என்னுடைய கணவர் என் மீது சந்தேகப்பட்டு என்னை அடித்து துன்புறுத்துகிறார் சொல்லி தன் முதுகையும் கையையும் காட்டுகின்றார், தடியால் அடித்து காயம் ஏற்பட்டு வீங்கி, இதை பாருங்கள், மிக கொடுமையாக என்னை அடித்து விட்டார், எனவே அவர் மனமாற்றம் அடைய வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் சொன்னார். இன்னொரு தாயை பார்த்து கேட்டேன், நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட பொழுது, நன்றாகத்தான் இருந்து கொண்டிருந்தேன், என்னுடைய வயிறு கொஞ்சம் நாட்களாகவே பெருசாகி கொண்டிருக்கிறது, பெருசாக வீங்கி விட்டது, மருத்துவமனைக்கு சென்று டாக்டர்களை சந்தித்து பல செய்த பொழுது எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள், ஆனால் என்னுடைய வயிறு பெருசாகவே இருக்கின்றது, எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் கூட குணமடையவில்லை. அப்பொழுது எங்களுக்கு ஞாபகம் வந்தது, நாம் நம்முடைய தாயிடம் செல்வோம், முகையூரும் மகிமை மாதாவிடம் செல்வோம் என்று நாங்கள் குடும்பத்தோடு காலையிலே கிளம்பி வந்திருக்கிறோம், இப்பொழுதுதான் வந்து சேர்ந்தோம் என்று சொன்னார்கள். உடனே நான் சொன்னேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் சொல்லி அவளுக்கு ஜெபித்து விட்டு திருப்பலியில் பங்கெடுத்தார்கள். பிறகு திருப்பலி முடித்த பிறகு வந்து என்னை சந்தித்தார்கள். மாதாவினுடைய தீர்த்தமும் தண்ணியும் 3 பேருக்கும் நான் கொடுத்தேன், முகையூர் மகிமை மாதாவின் தீர்த்தமும் தண்ணியும் கொடுத்து அவங்க சொன்னாங்க, சாமி உங்கள் கையாலே தேய்ச்சி